எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது இன்று நாடி ஜோதிடத்தினுடைய உண்மைகள் என்ன என்பதை பற்றி அகத்தியர் அருளால் சிந்திக்க போகிறோம் நாடி ஜோதிடத்திற்கு புகழ்பெற்றது வைத்தியஸ்வரன் கோயில் வைத்தியேஸ்வரன் கோயில் எதற்கு புகழ்பெற்றது என்றால் செவ்வாய்க்கு புகழ் பெற்றது அங்கே இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டிலே தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை இருக்கிறது இப்படி முருகப்பெருமானுடன் தொடர்புடைய தமிழை அகத்தியருடன் தொடர்புபடுத்தி நாடி ஜோதிடம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அகத்தியர் குறித்த முனைவர் பட்ட ஆய்வேடு இருக்கிறது நாற்பதுக்கும் மேற்பட்ட அகத்தியர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது அகத்தியர் ஒருவர் இருந்திருப்பார் அவருடைய பெயரால் புகழால் கடவுள் அருள் பெற்றவர் என்ற நம்பிக்கையால் பின்னாடி வந்தவர்களெல்லாம் அவர் பெயரிலே எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் இந்த நாடி ஜோதிடத்தில் அகத்தியர் பிரம்ம ரிஷி காகபுஜண்டர் போன்ற ரிஷிகளினுடைய பெயர்களை வைத்து ஓலைச்சோடியில் எழுதப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் பனை மரத்தால் வரக்கூடிய ஓலை படை ஓலையில் ஓலைச்சுவடிகள் ஆரம்ப காலகட்டத்தில் எழுதப்பட்டன இப்பொழுது எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளின் ஆயில் முன்னூறுலிருந்து முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் திரும்பவும் படி எடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க இது புறம் இருக்கட்டும் ஆண்களாக இருந்தால் இடதுகை பெருவரல் ரேகை பெண்களாக இருந்தால் வலதுகை பெருவரல் ரேகை இது எதற்கு குறிப்பிடப்பட்டது என்றால் சித்த மருத்துவத்திலே வாதம் பித்தம் சிலேத்துவம் என்கின்ற விஷயத்தை குறிப்பதற்கு ஆண்களுக்கு ஆண்களுக்கு வலதுகை பெறுவர்களும் வலதுகை மணிக்கட்டும் பெண்களுக்கு இடதுகை மணிக்கட்டும் நாடி பார்ப்பாங்க ஏனென்றால் அர்த்தநாடீஸ்வரர் சொரூபத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அர்த்தநாடீஸ்வரர் சிவன் வலது பக்கம் சூடு வெப்பம் அம்பாள் இடது பக்கம் குளுமை சந்திரன் இந்த இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாடி ஜோதிடத்திலே இருக்கிறது இப்படி சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை விதிகளை வைத்துக்கொண்டு நாடிஜோடம் பார்க்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் பார்க்கிற இடங்களுக்கு அதிகபட்சமாக நான் எல்லோ எல்லோரு இடங்களிலும் பயணித்திருக்கிறேன் அவர்கள் அந்த ஒரு சின்ன பேப்பரில் தாளில் கைவிரல் ரேகையை வாங்கி கொண்டு உங்களுடைய செல் எண்ணெய் வாங்கி கொள்கிறார்கள் சிறிது நேரம் அமர்ந்திருங்கள் உங்களுடைய ஓலைச்சுவடி இங்கே இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்கிறார்கள் பார்த்துவிட்டு வருகிற பொழுது உங்கள் ஓலைச்சுவடி கிடைச்சிருச்சு வாங்கன்னு சொன்னால் உங்களுடைய பெயர் காக்கா கீ கே கே கை கோ கோ கவ் ஞாங் யாங் இங்கு சே சே சவ் டாடா டியூ டூ இது மாதிரி பெயரில் ஆரம்பிக்குதா அப்படிங்கிறாங்க அப்புறம் அப்பாவினுடைய பெயர் நாலு எழுத்தா மூணு எழுத்தா அம்மாவினுடைய பெயர் இரண்டு எழுத்தா ஓர் எழுத்தா நீங்கள் ஒரே பிள்ளையா அதை வந்து நீங்கள் மூத்த பிள்ளையா உங்களுக்கு பின்னாடி ரெண்டு சகோதரர்கள் இருக்கிறார்களா சகோதரிகள் இருக்கிறார்களா உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா நீங்கள் அரசு பணியில் இருக்கிறீர்களா போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த ஓலைச்சூடியில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி நம்மிடமே கேட்டு பெறுகிற வல்லமை அவர்களுக்கு இருக்கிறது நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு ஓலைச்சுவடிகள் பார்த்த பொழுது எனக்கு ஜாதகம் இல்லை என்பது ஊரறிந்த ரகசியம் எனக்கு ஜாதகம் இல்லை பிறந்த தேதி தெரியும் வருடம் தெரியும் என்று அவர்களிடத்தையே குடித்த பொழுது பனிரெண்டு ராசிகளையும் எனக்கு உரித்தாக வைத்திருக்கிறார்கள் பனிரெண்டு ராசிகளையும் பனிரெண்டு லக்னங்களையும் எனக்கு உரித்தாக வைத்திருக்கிறார்கள் இப்படி அதில் குறை இருப்பதை நான் சொல்லவில்லை அதில் நிறைவும் இருக்கிறது பல்பே பல பேர்த்துக்கு அது சரியாக வந்திருக்கு இன்னும் ஆய்வு செய்து பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தால் இந்த ஓலைச்சுவடிகள் அற்புதமாக பலனை தரும் நான் ஒருத்தர்கிட்ட ஓலைச்சுவடி போய் கற்றுக்கிட்டேன் படிக்க அந்த எழுதப்படிக்க தெரிஞ்ச பொழுது இந்த கைரேகையை வைத்து எப்படி அம்மா அப்பா பேர் சொல்கிறீங்க அப்படிங்கிறது அந்த ஸ்டேஜுக்கு வந்தோனேயே என்னுடைய படிப்பை அவர் துண்டித்து விட்டார் அதை மட்டும் சொல்லித்தரல அது சத்தியம் வாங்கிக்கிட்டு தான் சொல்லித்தரணும் அப்படின்ட்டார் சரிங்க நானும் சத்தியம் பண்ணித்தரேன் சொல்லி கொடுங்க அப்படின்னாலும் அவர் சொல்லித்தரல அது குறிப்பிட்ட வகுப்புக்குள்ளேயே இருக்கிறது ஒரு சாரார் மட்டுமே அதை கற்றுக்கிறாங்க அந்த சத்தியத்தினுடைய கட்டுப்பட்டு அதில் என்ன இருக்கிறதுங்கிறது அவங்களே இது பண்ணிக்கிறாங்க அதை தாண்டி ஒருத்தர் தனியாக ஓலைச்சுவடி நூல் அந்த நிலையம் வைக்கணும்னா குறிப்பிட்ட தொகையை காப்பீடு தொகையாக அந்த உரிய அந்த மக பேர் வச்சுருக்காங்களிங்களா அகத்திய மகரிசியோ இல்லை காக அவங்க இடத்துல ஓலைச்சுவடிகள் கட்டு வைக்கிற மையத்திற்கு நாம் காப்பீடாக செலுத்த வேண்டும் என்றார் அது பா அந்த மடங்கு அதிகமாக இருக்கிறது அது என்னால் இயல இயலவில்லை இப்போது ஓலைச்சுவடியை பார்த்து நாம் ஏன் மயங்கி போகிறோம் என்றால் நான் வெறும் கைரேகை தான் கொடுத்தேன் அம்மா அப்பா பேர் சொல்லிட்டாங்க அப்பா அப்பா மனைவி பேர் குழந்தைங்க எல்லாம் சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மயங்கி போய்க்கிறோம் ரெண்டாவது அதில் எழுதி தராங்க எழுதி தரது பார்த்திங்கன்னா அது தமிழ் இலக்கணத்தில் எந்த ஒரு இலக்கணத்துக்குள்ளேயுமே வராது அந்த ஓலைச்சூடியை நான் வாங்கி பார்த்த பொழுது தமிழ் எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா அது எதுவுமே அதில் இல்லை வரிசையாக இருக்குது கா கே அது மாதிரி சம்மந்தம் இல்லாமல் இருக்குது ஒரு வெண்பா வடிவில் ஒரு யாப்பு வடிவில் ஒரு விதமான இலக்கணத்தில் அது இல்லை ஒரு விதமாக எழுதியிருக்கிறாங்க நெருக்கி நெருக்கி எழுதியிருக்கிறாங்க என்னுடைய ஓலைச்சூடி பேர் என்னுடைய பேர் வந்த பொழுது அந்த பேர் எங்கே இருக்கிறது என்று அந்த ஓலைச்சுவடியில் அத்தனை பேர்த்துக்கிட்டையும் கேட்டிருக்கிறார் ஆனால் அது சங்கேத பாசை அப்படின்றாங்க அது என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல சில இடங்களில் தெய்வத்து பேரை சொல்லி இந்த பேர் உங்களுக்கானு கேட்குறாங்க சில பே இடத்துல வந்து நாலு எழுத்தானு கேட்குறாங்க இப்படி போய் கொண்டு இருக்கிற இந்த ஓலைச்சூடியில் ஓலைச்சுவடி உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்னுடைய கைரேகையை வைத்து சொல்கிற அந்த ரேகையினுடைய உருவமைப்பு நான் பார்த்த எந்த இடங்களிலுமே ஒரே ரேகை பெயர் வந்ததாகவே சரித்திரமே இல்லை ஒருத்தர் ஒரு ரேகை பெயர் சொல்கிறார் இன்னொரு இன்னொருத்தர் ரேகை பெயர் ஒரு புள்ளி ரேகை அப்படிங்கிறார் இரு சுளி ரேகை மூன்று சுழி முக்கோள் ரேகை ஒரு சுளி சூழ ரேகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேகைக்கு பல்வேறு விதமான பெயர்கள் சொல்கிறார்கள் அப்ப இதில் இது எனக்கு ஒரு தடுமாற்றத்தை தருகிறது ரெண்டாவது திங்கக்கிழமை ஒரு இடத்துல நாடி ஜோவிடம் பார்க்குறேன் செவ்வாய்கிழமை ஒரு நாடி ஜோயிடம் பார்க்குறேன் புதன்கிழமை நாடி ஜோயிடம் பார்க்குறேன் வாரத்தின் ஏழு நாட்களும் பார்த்த பிறகு இந்த நாடி ஜோ இடத்தில் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரத்தில் இப்பொழுதுதான் இவர் வந்து நாடி வந்து நாடி ஜோடம் பார்ப்பார் என்று இந்த ஓலையிலே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி இருந்திருந்தால் நான் நேற்று தான் பார்த்தேன் என்று அதில் வந்திருக்கணும் இல்லைங்களா அது வரல இதை தாண்டி பரிகாரங்கள் ஒரு காலகட்டத்தில் கோயிலுக்கு போக சொல்கிறதா இருந்தது இப்போ எந்திர மந்திர தகடு நாற்பத்தெட்டு நாள் பூஜை அப்புறம் வந்து காரியசித்தி தகடு நாற்பத்தெட்டு நாள் நாங்கள் பூஜை பண்ணுறோம் எங்கள் ஆஃபீஸில் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ நடைமுறையில் இருக்கிறது இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நாடி ஜோயிடத்தில் உண்மை இருக்கிறது நாடி தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நாடி ஜோயிடத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை பொதுவாக விரிவாக பொதுமக்களுக்கு படிக்கிற அளவுக்கு அது கொண்டு வந்து ஆராய்ச்சியாளர்களும் சிந்தனையாளர்களும் அதை ஆய்வு செய்து ஆய்வு நோக்களை அணுகுகிற பொழுது அதில் உள்ள இருக்கிற உண்மைத்தன்மை உலக மக்களுக்கு பயன்படும் அது ஒரு சாரார் கூட்டுக்குழு வச்சுருக்கிறதுனால அது பயன்படாம போது அதில் எத்தனை சதவீதம் உண்மை இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொன்ன பாருங்க நேற்று பார்த்ததை வந்ததை கூட அந்த ஓலைச்சோடி சொல்லல அந்த ரேகைக்கு ஒரே பேர் சொல்லல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சார் இது அகத்தியர் ஓலை அதனால அகத்தியர் ஓலையில் இது உங்கள் பேர் இருக்குங்கிறாங்க நான் அகத்தியர் ஓலைச்சூடைய பல இடங்களில் பார்த்துட்டேன் அகத்தியர் ஓலைச்சூடையிலே அந்த ரேகைக்கு ஒரே பேர் எங்கேயுமே சொல்லலை ஒவ்வொருத்தரும் ஒருவிதமான பேரை சொல்கிறார்கள் இப்படி போயிட்டுருக்கு எனவே ஜோதிடம் என்பது சுடர்விடும் உண்மை கோள்கள் மனிதனை பாதிக்கிறது விண்ணில் இருக்கிற கோள்கள் மண்ணில் இருக்கிற உயிர்களை அத்தனையும் பாதிக்கிறது அப்புறம் மனிதனுக்கு மட்டுமே ஏன் ஜோதிடம் தேவை என்றால் செய்கிற செயலுக்கு பலனை எதிர்பார்க்கிற வல்லமை மனிதனுக்கு இருக்கிறது ஏமாற்றம் பெறுகிற உயிராக மனிதன் இருக்கிறான் வெற்றியை நாடி தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறான் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு அவன் நாடுவது ஜோதிடத்தை அப்போ அவனுக்கு ஜோதிடம் தேவைப்படுகிறது ஜோதிடம் பார்க்காத எத்தனையோ மனிதர்களும் இன்று வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது அவர்களுடைய ஜாதக அமைப்பு இவர்கள் ஜோதிடத்தை நம்ப மாட்டார்கள் சாஸ்திரத்தை நம்ப மாட்டார்கள் என்பதும் அவர்களுடைய ஜாதக அமைப்பு எனவே ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை மாத்திரம் நாடி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளையும் நாடி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் உள்ள நல்ல விஷயங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எல்லா எல்லா விஷயங்களிருந்தும் நமக்கு ஒரு நன்மை காத்திருக்கு எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு அப்போ அதில் நூறு தொண்ணூத்தி விஷயங்கள் கெட்டதாக இருந்தாலும் கூட ஒரு விஷயம் நன்றாக இருந்தால் நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்தி கொள்வதற்கு நாடி ஜோதிடம் இன்னும் வளர்ந்து வர வேண்டும் ஆய்வாளர்களால் அது ஆராயப்பட வேண்டும் பொதுமக்களுக்கு கருத்துக்களை காலதேச வருத்தமானத்தினுடைய அடிப்படையிலே சுருதி உக்தி அனுமானத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்டு உண்மைகள் வெளிக்கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் உலக மாந்தர்க்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நாடி ஜோதிடம் திகழும் எனவே நாடி ஜோதிடம் உண்மை நாடி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை ஆய்வாளர்கள் ஆராய்ந்து உலகத்துக்கு சொல்கிற பொழுது நாடி ஜோதிடம் பொதுமக்களுக்கு ஒரு கைவிளக்கு என்று சொல்லி இன்றைய பதிவை நாடி ஜோதிடத்திற்கு சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி